ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்சிஆர்டி கிளாஸ் சிக்ஸ் சாப்டர் நம்பர் எயிட் கூகுள் லைப்லிஹுட்ஸ் ஸோ இந்த சாப்டர் தான் பார்க்க போகும் ஆக்சுவலி இதில் வந்து பெருசாக நீங்கள் ஞாபகம் வச்சிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஜஸ்ட்டு ஒரு குட்டி வில்லேஜ் அண்ட் இந்த வில்லேஜில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது எப்படிலாம் இந்த வில்லேஜ் ஆர்கனைஸ் ஆகியிருக்கு இங்கே உள்ள மக்களை பற்றிலாம் தான் தெரிஞ்சுக்க போகும் ஸோ இதில் நம்ம வந்து ரெண்டு வில்லேஜ் பற்றி பார்ப்போம் அண்ட் இந்த ரெண்டு வில்லேஜும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அதே நேரத்தில் இதில் உள்ள மக்களும் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க ஸோ நாலஞ்சு மக்களை பற்றின டீட்டெயிலிங்ஸ் எல்லாத்தையுமே இதில் பார்ப்போம் இது குட்டி குட்டி கதைகள் தான் இருக்கும் ஸோ பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் எதுவுமே இருக்காது பட் ஸ்டில் உங்களுடைய அப்சர்வேஷன் இருக்கல ஸோ அதை வந்து இதுக்கு டஃப்னட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் ஓகே ஸோ லட்சுபிக்க இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வில்லேஜை பற்றிலாம் எவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்துக்க போகல உங்களுக்கு வில்லேஜ் அப்படின்னு குட்டி குட்டி ஐடியாஸ்லாம் இருக்கும்ல அதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள் ஸோ நாம் பார்க்க போகுது கால்பட்டு அப்படிங்கிற அந்த வில்லேஜ் தான் ஸோ இந்த வில்லேஜும் நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன மாதிரியான எண்ணங்கள்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் தான் இந்த வில்லேஜும் ஸோ இந்த வில்லேஜ் வந்து தமிழ்நாடு சீ இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது அண்ட் இந்த வில்லேஜில் ஃபங்க்ஷன் உங்கள் மைண்டில் என்ன தோணும் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்கள்ல அது இருக்கா ஸோ அது அதே மாதிரி இருக்குது அதை தவிர நாங்கள் நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன டீச்சர்ஸ் இருக்காங்க இங்கே வந்து துணி துவைக்கவங்க இருக்காங்க ட்ரெஸ்ஸு நெய்யவங்க இருக்காங்க அப்போ முடிவேற்றுறவங்க இருக்காங்க சைக்கிளுக்கு போய் இங்கே ஆட்கள் இருக்காங்க இவங்கெலாம் எங்கே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது ஸோ மார்க்கெட் மாதிரி என்ன குட்டி பசார் ஸ்ட்ரீட் இருக்குது அண்ட் இந்த பஜார் ஸ்ட்ரீட்டில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடை இருக்குது டீ கடை இருக்குது டீ கடையில் டிஃபனு அப்போ நமக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச வடை போண்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கிது அதுக்கப்புறம் மற்ற குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்குது ஸோ ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு ஒவ்வொரு குட்டி கடை இருக்குது இதை தவிர வந்துட்டு அது அக்ரிகல்ச்சர் தானே அவங்களோட மெயின் ஒர்க்கு ஸோ அப்போ அவங்களோட அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு தேவையான ஃபர்டிலைசர் இல்லைனா அந்த சீட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு கடை இருக்குது அந்த இடத்தோட அந்த எண்டில் வந்து ஒரு பிளாக் ஸ்மித் ஃபேமிலி வந்து இருக்காங்க ஸோ ஏதாச்சும் வேலைகள் இருந்தால் எல்லா மக்கள் அங்கே போவாங்க அதே மாதிரி சைக்கிளில் வந்து வாடகைக்கு எடுக்கிற கடைகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு டிப்பிக்கல் நார்மல் வில்லேஜ் தான் இந்த வில்லேஜும் அண்ட் இதை தவிர அவங்களோட மெயின் ஒர்க் என்ன அவங்களோட அக்ரிகல்ச்சர் தானே ஸோ மேக்ஸிமம் பீப்புள் இங்கே பேடி கல்டிவேஷனில் தான் ஈடுபட்டுருக்காங்க அண்டு இந்த பேடி கல்டிவேஷனை தாண்டி வேக வந்து கோகனட் கல்டிவேஷன் காட்டன் கல்டிவேஷன் அப்போ வந்துட்டு கரும்பு சுகர் கேன் இருக்கல ஸோ அது அண்ட் இதை தவிர பிளான் பிளான்டைன்னா நம்மளுடைய வாழை மகம்லாம் இருக்கலை ஸோ இந்த மாதிரியான கல்டிவேஷன்ஸ் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க இதை தவிர கொஞ்சம் மேங்கோ கல்டிவேஷன்ஸும் இந்த இடத்துல இருக்குது இதுதான் இந்த நார்மல் வில்லேஜ் இந்த கால்பட்டுங்க இந்த வில்லேஜோடைய ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் ஸோ இங்கே நம்ம போயிட்டு மூணு மக்களுடைய லைஃபை பற்றி பார்க்கலாம் ஸோ அவங்க என்ன பண்றாங்க அவங்களோட ஒர்க்கிங் எப்படி இருக்கு இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போக கதை வந்து துளசி அப்படிங்கிறவங்கள பற்றி ஸோ துளசிகிட்ட போயிட்டு என்னம்மா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து காலையில் எயிட் தேர்ட்டிக்கு வேலைக்கு வகுவேன் நான் ஃபோர் தேர்ட்டி வைக்க வேலை செஞ்சுட்டே இருப்பேன் என்ன வேலை இப்போ என்ன அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் வளர்ந்த சாப்ளிங்ஸை ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பாடி in the <clears throat> பேக் பிரேக்கிங்கை ஒர்க் ஸோ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை ட்ரான்ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேலையை துளசி சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அப்போ அவங்களுக்கு பெருசாக தெரியாது இப்போ வயசாகிடுச்சுல்ல கொஞ்சம் பெரியவங்களாயிட்டாங்க ஸோ வந்து நேரமாக குனிஞ்சு இந்த மாதிரி வே ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஜஸ்ட்டு நாற்பது ரூபா அவ்வளோதான் சம்பளம் கொடுக்குறாங்க சரி இந்த நாற்பது ரூபா சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா வேறு வழியும் கிடையாது அவங்கவுங்களெல்லாம் அதிகமாக தான் காசு கொடுப்பாங்க பட் இப்போ வந்து துளசிக்கு வழி கிடையாது ஏன்னா இவங்களுக்கு வேலை கொடுக்க வந்து ராமலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஸோ இந்த ராமலிங்கம் வந்து எப்போ வேலை இருந்தாலும் இவங்கள கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸ் இருக்கு பாக்கி ஆட்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓகே வேலை வேணும்னா இன்னும் சீப்பா முப்பது ரூபாய்க்கு யாராச்சும் கிடைப்பாங்களா பக்கத்து ஊரில் போய் கூட்டிகிட்டு வந்துருக்கலான்னு வந்துடுறாங்க பட் ராமலிங்கம் நாற்பது ரூபாய் தந்துடுறாரு சரி அவ்வளோவா தராருன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க வேற வழியும் கிடையாது அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த வேலை எப்பயுமேலாம் இருக்காது இது நடக்க இருக்கிறதா ஒன் ஆஃப் த ஒர்க் இதை தவிர இந்த ஃபார்மிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளுக்குள்ள அந்த எல்லா டைம்லேயும் இவங்க அந்த எல்லா விதமான வேலைகளுக்கும் போவாங்க ஸோ வந்துட்டு ப்ரீ சாப்ளிங் நடுவாங்க அதை தான் இப்போ பண்ணிட்டுருக்காங்க இப்போ டிரான்ஸ்பிளான் பண்ணி வீட் பண்ணுவாங்க அதாவது களை எடுப்பாங்கள்ல அது இப்போ ஹார்வெஸ்டிங் நடக்கும் ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக ஜூன்லேருந்து டிசம்பர் வீக்கு தானே நடக்கும் அப்போ பாக்கி டைம்னா இவங்களுக்கு பாவம் வேலையே இருக்காது ஸோ அதனால் காசும் இருக்காது சரி அது விற்றுட்டு வரலாம் அப்போ இவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஹஸ்பண்டும் இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க இந்த டைம் டைமில் வந்துட்டு இந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் இருக்கல இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிப்பாங்களே ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே தான் துளசியோட ஹஸ்பண்ட் பண்ணுறாரு அதை தவிர பாக்கி டைமில் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு குவாகியில் போய் கல் எடுக்கிறது கல் உடைக்கிறது இந்த மாதிரி வேலைகளும் பண்ணுறாரு ஸோ இவங்க லைஃப் இப்படியே தான் போயிட்டுருக்கு இதை தவிர துளசிக்கு ஆப்வியஸ்லி எல்லா எல்லா வீட்லையும் என்ன பண்ணுவாங்க சமைக்கிற வேலைகள் அப்போ வீட்டை ஒழுங்காக பார்த்துக்க வேலைகள் இதெல்லாம் இருக்குது இதை தவிர தண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க ஒன் கிலோமீட்டர் தள்ளி போய் தான் தண்ணியை தூக்கிட்டு வரணும் அதே மாதிரி வந்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டி காடு மாதிரி இருக்க அந்த போய் தான் இவங்களுக்கு தேவையான பயர்வுட் விறகு எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டு வராங்க இது இவங்களோட ஒரு டிபிக்கல் லைஃப் தான் போகும் பட் இவங்களோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க தான் லைஃப்பாக தான் இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திடீர்னு அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு உடம்பு சேர்க்கலாம் அப்படின்னா அதுக்காக இவங்க வந்து கடன் வாங்குவாங்க கடன் வாங்கினதை ரீபே பண்ண முடியாமல் அவங்கள்ட்ட இருக்க மொத்த காசையும் திரும்ப கொடுத்து அகைன் அண்ட் அகெயின் இவங்க இன்னும் ஏழ்மையில் தள்ளப்படுறாங்க ஸோ இதுதான் வந்து துளசியோட கதை இதில் பெருசாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு குட்டி விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் உள்ள அஞ்சு ஃபேமிலிஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ரெண்டு பேமிலிஸ் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேபர்ஸா இருக்காங்க அதாவது அவங்களுக்குன்னு நிலம் எல்லாம் எதுவுமே இருக்காது யாரோ ஒருத்தர் நிலத்தில் போய் வேலை செய்வாங்க அதுவும் வருஷத்தில் எல்லா நாளும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு அஷ்யகன்ஸ் கிடையாது தேவைக்கு மட்டும்தான் அவங்களால வேலை செய்ய முடியும் பாக்கி டைமில் வேக ஏதோ கிடைச்ச வேலை செய்வாங்க பட் எப்பயுமே ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்காங்க ஓகே இது வந்து சும்மா துளசியோட கதை அடுத்து நம்ம ஷேக அப்படிங்கிற அவங்க பற்றி பார்க்கலாம் ஸோ ஷேககை பற்றி பார்க்கும்போது இவங்க வந்து துளசி மாதிரிலாம் கிடையாது அவருக்குன்னு வந்து நிலம் வச்சிருக்காங்க பட் ரொம்ப கம்மியான இடம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஏக்கர் தான் நிலம் வச்சுருக்காங்க ஸோ அவர்கிட்ட போய் என்னப்பா பண்ணுறீங்க அவங்களோட வா என்னலாம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய நிலம் ரொம்ப குட்டி நிலம் தாங்க அதனால நானே இந்த இடத்துல விவசாயம்லாம் பண்ணி வாழ்ந்துக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இதில் உள்ள எல்லா வேலைகளையும் நானும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து பண்ணிடுவோம் சில சமயம் எங்களுக்கு வந்து இது பண்ணதுக்கு முடியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா மற்ற இதே மாதிரி குட்டி குட்டி ஃபார்மர்ஸ் இருக்காங்கள அவங்களாம் வந்து என்னுடைய இடத்துல ஹார்வஸ்டிங் டைம்லலாம் நிறைய வேலை இருக்கும் போது பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க நிலத்தில் ஹார்வஸ்ட் நடக்கும் போது நான் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஏற்கனவே வந்து இவங்களுக்கு ஃபர்டிலைசர் சீடெல்லாம் வேணும்ல இதெல்லாம் யாருக்கையாச்சும் கடன் வாங்கிப்பாங்க ஸோ கடன் வாங்கின அந்த ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா நீ என்கிட்ட தானே கடன் வாங்கிட்டேன் ஸோ வித்தா என்கிட்ட தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இவங்களுக்கும் வேறு வழி கிடையாது ஸோ அதனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே வித்தாகணும் ஏன்னா இன்கேஸ் இவங்க அந்த மாதிரி கடன் வாங்காமல் இருக்கிற சீடே ஏதோ மாதிரி போட்டாங்கன்னா அது சீடு கொஞ்சம் நல்ல சீடாக இல்லைன்னா நல்ல விளைச்சல் தகாது இல்லைனா பூச்சி வச்சிக்கும் அப்படிலாம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த பட்சம் விளைச்சலே எழுக்காமல் போயிடும் சாப்பாடுக்கே வழியெல்லாம் போயிடும் ஸோ அதனால இவங்க இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் அந்த வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ அவருக்கு கொடுத்தது போக இன்னும் கொஞ்சம் மிச்சம் அவருக்கு எவ்வளோ இருக்கோ அதை அவங்க ஃபேமிலிக்காக இவங்க வந்து சேர்த்து வச்சுப்பாங்க பட் எவ்வளவு தான் இவங்க பண்ணாலும் இது வருஷத்துல ஒரு எட்டு மாசத்துக்கு தான் இவங்களுக்கு தாக்கு பிடிக்கும் ஸோ அதுக்கு மேலே இவருக்கு தாக்கு பிடிக்காது நல்லா வழி இல்லாமல் இவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ரைஸ் மில் அந்த ராமலிங்கம் ரைஸ் மில்ல போய் இவங்க வந்து வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிக்காங்க ஸோ மாதிரி தான் இந்த ஷேகவும் செய்கிறாங்க ஸோ எப்படியோ இப்படி அப்படி பண்ணி அவங்களோட லைஃபை ஓட்டிகிட்டு இருக்காங்க இதை தவிரையும் மாடுகள்லாம் வச்சு அதில் ஏதோ பால்லாம் எடுத்து அதை பக்கத்தில் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸை கொடுத்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாங்க இது ஷேகோட லைவ்லிஹுட்டை அண்டு இதில் வந்து நீங்கள் அகைன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்க்குறேன் இப்போ ஒரு விஷோக்கு இவங்களுக்கு வந்து சீடு தேவை பட் அதை ஒரு தக்காக அந்த ட்ரேடரை வந்து சீடு அவர்கிட்ட தான் விற்கணும்னு டிமாண்ட் பண்றாங்க ஸோ ரேட்டு கம்மியாக சொன்னாலும் வழி இல்லாமல் அவர்கிட்ட தான் விற்றாகணும் அப்போதான் மறுபடியும் சீது கிடைக்கும் சீடு ஒரு நிலம இருக்கு அதே நேரத்தில் வந்து இன்கேஸ் ஏதாச்சும் க்ராப் ஃபெயிலேக் ரொம்ப மழை பெஞ்சிருச்சு இதெல்லாம் ஏதாவது பூச்சி வித்தியாசமாக இருந்துச்சு ஏதோ ஒரு நிலமையினால க்ராப் ஃபெயிலே ஆகிடுச்சின்னா என்ன ஆகுது இந்த மாதிரி சேக்கிற மாதிரியான ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்களா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அண்ட் அதனால அவங்களால திரும்ப லோனை ப்ரீபே பண்ண முடியாது ஸோ அகைன் நான் அகைன் போய் இவங்க கடன்லேயே மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்படுறாங்க இதனால தான் நம்ம இப்போ ரீசெண்ட்டாக பார்த்துக்குப்பிங்க எக்கச்சக்கமான சூசேட் பண்றாங்களே ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபார்மர்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் அவங்களுக்கு இவ்வளோ டிஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுது இது ஒரு காமனான ஒரு சின்ன விஷயம் தான் சரி இதுக்கடுத்து நம்ம இவங்களுக்குலாம் வேலை கொடுத்தாங்க பார்த்தீங்களா அப்பப்போ ராமலிங்கம் ஸோ அவங்க லைஃப்பை பத்தி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ காமலிங்கம் அப்படிங்கிறப்ப அவங்க அந்த ஊரில் வந்து நிறைய லேண்டை ஓன் பண்ணியிருக்கா போக ஆள் ஸோ எக்கச்சக்கமாக லேண்ட் வச்சுருக்காங்க அண்டு இப்போது இந்த இது டுவெண்ட்டி ஏக்கர்ஸ்க்கு மேலே இருக்காக இந்த லேண்டை தான் நம்ம இப்போ பார்க்கறோம் இதில் தான் இவங்க வந்து இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணி முடித்தோன்னா அந்த லேண்ட் இப்படி தான் அழகாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி பெரிய லேண்ட் வச்சுருக்காங்க அண்டு இதை தவிர வந்து ரைஸ் மில்லும் காமலிங்கம் வச்சுருக்காங்க ஸோ அந்த ரைஸ் மில்லுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி கடை வச்சுருக்காங்க அங்கே அந்த ஃபர்டிலைசர் சீடெல்லாம் விற்கிற மாதிரியான கடைகள் வச்சுருக்காங்க

நாகாலாண்ட் டெரஸ் ஃபார்மிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகாது சிசாமணி சிசாமி அப்படிங்கிற ஒரு இடம் தான் ஸோ இது அங்கே உள்ள பெக் டிஸ்ட்ரிக்டில் ஒன் ஆஃப் த பிளேஸ் இங்கே டெரஸ் கல்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு டெரஸ் கல்டிவேஷனாக ஒன்றும் இல்லை இந்த இங்க எல்லாமே ஸ்லோப் மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்லோப்பை லைட்டாக அப்படியே செதுக்கி விட்டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்குவாங்க ஃப்ளாட் பிளாட் மாதிரி கொண்டு வந்து அதுல சைட்லலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் பண்ணி விட்டுருவாங்க ஸோ தட் உள்ள வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி தங்கி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்கே உள்ள மக்களுக்குன்னு டெஃபினட்டாக கொஞ்சம் கொஞ்சம் லேண்ட் இருக்கும் ஆனால் இந்த மக்களுடைய ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஒரே லேண்டில் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ அடுத்த லேண்ட் அடுத்த லேண்டு சேர்ந்து வேலை பார்ப்பாங்க வேலை முடித்தோன்னா போய் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீட்ஸை எடுக்கிறது அண்ட் இந்த மாதிரியான எல்லா வேலைகளையுமே இவங்களுக்குள்ளேயே குரூப்ஸாக ஸ்பிளிட் பண்ணி இவங்க இந்த ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இந்த டெரஸ் கல்டிவேஷனுங்கிறது இந்த நாகாலாந்து ரீஜனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் தான் ஓகே அதை விட்டுறலாம் இப்போ மறுபடியும் நம்ம அந்த கால்பட்டு வில்லேஜுக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த வில்லேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்குப்பீங்களா லைக் எப்படி எப்படி மக்கள் இருக்காங்க அப்படின்னு ஸோ இது ஒரு வில்லேஜா இது வந்து ஒரு சைடில் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தவகையும் இந்தியாவில் எக்கச்சக்கமான வில்லேஜஸ் இருக்காங்க எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு ஸோ எந்த எல்லா கூகுள் வில்லேஜும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் மினிமம் ஒரு ஃபைவ் ஃபேமிலிஸ் ஆச்சும் லேபர்ஸாகவே இருப்பாங்க ஓகே ஸோ இந்த இந்த அளவுக்கு வந்து இந்த வில்லேஜ் எல்லாமே வந்துட்டு ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஸோ அந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு எண்பது சதவீதம் ஆஃப் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸாக தான் இருப்பாங்க ஸோ இப்ப வந்து அஞ்சு ஃபேமிலிக்கு ரெண்டு ஃபேமிலி இருப்பாங்க ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இதை தவிர வந்துட்டு நல்ல பெரிய ஃபார்மர் இருப்பா நம்ம படங்கள்லாம் பார்க்கல பெரிய பெரிய கடைக்குட்டி சிங்கம் படத்தில் வர அளவுக்கு பெரிய இருபது சதவீதத்துக்கும் கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க இந்த ஃபார்மர்ஸ் வந்து மற்றவங்களுக்குலாம் ஒர்க்கிங் கொடுப்பாங்க அண்ட் அவங்களால இன்னும் நிறைய பிசினஸ் பண்ண முடியுது லைக் அவங்க மற்றவங்களுக்கு காசு கொடுத்து வாங்குவாங்க கடைகள் வச்சுக்காங்க இல்லைன்னா குட்டி குட்டி ஃபேக்ட்ரிஸ் வச்சுக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கு இதை தவிர பல வில்லேஜஸ் ஆர்ட்ஸு வேறு வேறு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியில் வந்து இருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷிங் வந்து ஒர்க்காக வச்சுருப்பாங்க இல்லை ஃபாரஸ்டில் வந்து உட்டு கலெக்ட் பண்ணுறது அதாவது விறகு வெட்டி எடுக்கிறத ஒர்க்காக வச்சுருப்பாங்க டெய்லி ப்ரொடியூஸ் எல்லாத்தையும் ஒர்க்காக வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான பல வேலைகளுமே எல்லா இடங்களையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இதை தவிர மக்கள் ஜென்ரலாகவே வந்து மில்க் விற்கிறது ஹனி விற்கிறது இந்த மாதிரி வேலைகளையும் சேர்த்து பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ நம்ம இன்னொரு வில்லேஜ் பற்றி பார்க்க போகும் ஸோ அது வந்து புதுப்பேட் அப்படிங்கிற வில்லேஜ் இது கால்பட்டு வில்லேஜில் வந்து கொஞ்சம் கிட்ட உள்ள ஒன் ஆஃப் த வில்லேஜ் தான் சோ இந்த வில்லேஜோட டோமினன்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஃபார்மிங் தான் சோ இந்த ஃபார்மிங்கை இவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கறத வேலன் பகைவேலன் இவங்களுடைய கதையை வச்சு பார்க்கலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில நால்ரை மணி வாக்கல்லையே ஒரு கட்டுமுகத்தை எடுத்துட்டு நேகா உள்ளே போயிடுவாங்க கடலுக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி மீன் பிடிச்சிட்டு அவங்க கிட்ட கொண்டு வந்த உடனே அந்த மீனை அந்த வீட்டில் உள்ள லேடிஸ் எல்லாருக்குமே சேர்ந்து விற்பாங்க வித்தது போக கொஞ்சம் மீனா அவங்களுக்குன்னு அவங்க ரிசர்வ் பண்ணிடுவாங்க சோ இந்த அகனா ஃபேமிலியை வைக்கும் இவங்க வீட்டில் இவங்க இவங்க தம்பி அப்புறம் இவங்களோட பிரதவன்லாம் சோ இந்த மாதிரி கொஞ்சம் நான் மூணு பேர் சேர்ந்து ஒரு கட்டுமகத்தை வச்சு அதுக்கு மெஷின்லாம் இவங்க பொருத்தி இப்போ உள்ளே போயிட்டு வெளியில் வகுவாங்க அதாவது மீன் பிடிச்சிட்டு வகுவாங்க ஸோ இவங்க லைஃப் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அண்ட் வகக்கூடிய காசை நாலு பங்காக பிச்சுச்சு மூணு பங்காக ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஓடணும் இன்னொன்று வந்து இந்த கட்டுமகத்தை சேஃப் பண்ணணும்ல அதாவது அதை மெயின்டைன் பண்ணும்ல ஸோ அதுக்கான ச இதுவாக வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவாங்க ஈவினிங் வாக்கில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆல்ரெடி போயிட்டு வந்த அந்த வலைகள்லாம் இருக்குல்ல ஸோ இந்த வலையெல்லாம் பிச்சு அதில் உள்ள இது எல்லாத்தையுமே வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ இவங்க லைஃப் இந்த மாதிரி நார்மலாக தான் போயிட்டு இருக்கு பட் அது அதுலேயும் இவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது என்ன அப்படின்னா இவங்களுக்கு சில டைம் வந்து கடன் வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகும் எல்லா ஒர்க் ஷாப்பும் ஒரு ஃபோர் மந்த்ஸ் கிட்ட மீன்கள் பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சுருவாங்க ஏன்னா மீன் வந்து நம்ம பிடிச்சிட்டே இருந்தோன்னா ஒரு ஸ்டேஜில் அது நிறைய மீன் ஆகிடு ஐ மீன் நெக்ஸ்ட் லெவலுக்கு அது கோவே ஆகாது இல்லை ஸோ அதனால வந்து மீனுக்கு தடையை வந்து விதிச்சுக்குவாங்க அப்படி தடை விதிக்கிற டைமில் இவங்களால் உள்ளே போய் ஃபிஷிங் பண்ண முடியாது ஸோ அந்த நாலு மாதம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான டைம் தான் ஸோ அப்போ இவங்க வந்து கொஞ்சம் கடன் வாங்கி அது அப்படி தான் அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து மெயின்டைன் பண்ணியாக வேண்டியிருக்கு ஸோ அப்படி கடன் வாங்கும் போது அகெயின் என்ன ஆகிடும் இவங்க வாங்குறாங்கல்ல மீன் இந்த இதுக்கு எல்லாமே இவங்க பிடிச்சிட்டு வாங்கிறதுக்கு அந்த கடன் கொடுத்த வகைக்கு என்ன வேலை வி அந்த வேலைக்கு தான் இவங்க கொடுத்தாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ இவங்களுக்கும் வழி கிடையாது அகைன் அண்ட் அகைன் இவங்களும் இந்த மாதிரி டெப்ட் எல்லாத்துலேயும் மாட்டிக்காங்க இவங்க இஷ்டத்துக்கு இவங்களால் இவங்க மீனை விற்க முடியாது ஸோ இவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இப்போ நம்ம பார்த்தது சும்மா ரெண்டு கதைகள் அண்ட் இந்த எப்படி இந்த கூகல் லைவ்லிஹுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஸோ நம்ம பார்த்தோம் ஜென்ரலி வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது அண்ட் அண்ட் இந்த ஃபார்ம்ஸில் நிறைய விதமான பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க எப்போயுமே டைப்ஸ் ஆஃப் இருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியாது மாட்டிகிட்டே இருப்பாங்க சில குட்டி ஃபார்மாக இருப்பாங்க ஓகே பட் ஸ்டில் அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது சிலர் தான் ரொம்ப பெரிய ஃபார்மர்ஸாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அண்ட் எப்படியும் அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து அவங்களால வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் அதே நேரத்தில் நம்ம வேக என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த ட்ரேடர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க எப்படி விற்கிறாங்க அவங்களோட ப்ரொடியூஸ் அவங்களாலே விற்க முடியுதா இல்லையா எவ் எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி கூகுள் லைவ்லிஹுட்டை பற்றின பல விஷயங்களாம் நம்ம இப்போ பார்த்து முடிச்சிருக்கோம் இது ஜஸ்ட்டு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் அப்சர்வ் பண்ணுங்க ஓகே கூகுள் லைவ்லிஹுட்ஸ்னால் இந்த மாதிரிலாம் இருக்கும் மக்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதை தவிர நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை பார்த்து வச்சுக்கோங்க ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சும்மா ரொம்ப பேசிக்காக புகுஞ்சுருக்கோம்ல இவ்வளோ புரிஞ்சால் போதும் ஸோ நம்ம இதுக்கு அடுத்து கொஞ்சம் லாங் வீடியோ தான் பட் ஸ்டில் தட் இஸ் ஓகே இல்லை என்ன இருக்குது கதை தானே இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த லெசன் அர்பன் லைவ்லிஹுட்ஸ் பார்த்துக்குவோம் தட் நம்ம வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி ஆக்டி டோட்டலாக முடிச்சுக்கோம் சூப்பரில் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேமி இந்த காமெண்ட்ஸ் பிலோ தேங்க் யூ